விண்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நான் பார்த்த சினிமா நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்க திரைப்படம் பேராமவுண்ட் நிறுவனத்தினுடைய வெளியீடாக வெளிவந்த எனிமி அட் த கேட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம். Now, Vasily! Fire! Fire, Vasily! Fire! இந்த படத்துடைய ஃப்ளாட் அப்படின்னாக்கா செகண்ட் வேர்ல்டு வாருடைய முதல் காலகட்டம் 1942 இந்த படம் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய பிரதானமான கதை அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்னைப்பர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுது. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ஹீரோ, அவருடைய நண்பர் மற்றும் காதலி இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு முக்கோண காதல் படத்தையும் இந்த போரினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த கதை பேசுது. Europe lies crushed beneath the Nazi jackboot. The German Third Reich is at the height of its power. Hitler's armies are charging through the heart of the Soviet Union towards the oil fields of Asia. One last obstacle remains. A city on the Volga where the fate of the world is being decided. Stalingrad. In the Paratodia. கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த காலகட்டத்துடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருடைய அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஏன்னா லெனின் இறந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து ஹிட்லர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாரு. அதாவது நான் உங்கள் தேசத்தின் மேலே படையெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல்லாகவே நாஜி படைகள் ஆக்கிரமித்த ஒரு காலகட்டத்தில் அவங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றதுக்காக வந்து ரஷ்யன்ஸ்குள்ளே அவங்க அத்திமீறி உள்ளவரா நாஜி படை. இது வந்து ஸ்டாலின் காட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய சண்டையை பற்றி இந்த இடம் பேசுது. இதில் ரெண்டு ஸ்னைபர்ஸ்குள்ளே எப்படி நடக்குதுன்ட்டு பொதுவாக ஹாலிவுட் திரைப்படங்கள் நம்ம பார்க்கும்போது இது போல் வரலாற்று ரீதியான படங்களை வந்து ஒரு புனைவு மூலியமாகவே சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து டைட்டானிக் திரைப்படம், அதுக்கப்புறம் வந்து பேர்ல் ஹார்பர். ஸோ இது போல் படங்களை நம்ம சொல்லலாம். இது போல் இன்னும் நிறைய படங்கள் வந்து பின்னாடி வந்திருந்தாலும் அந்த டைட்டானிக் என்பது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தை பார்க்கும்போது பேர்ல் ஹார்பர். இந்த ரெண்டு படத்துக்குள்ளே ஒரு லவ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு கதாநாயகன் பின்னாடி ஒரு லவ் இருக்குது. அவங்களுடைய நண்பனுடைய அதிகாரம் எப்படி இருக்குது, அதில் ஒரு கதாநாயகனை அவர்கள் எப்படி கட்டமைச்சு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. I recognize you. It's Vasily Zaitsev. I saw your picture in the paper. Thank you for everything you're doing. And this is his friend, Commissar Danilov. Danilov. Tanya's like a daughter to me. She used to take care of Sasha when I worked at the factory. She even taught him German. All these books are hers. Oh, they're you. இந்த படத்துடைய ஹீரோ ஒரு கிராமத்திலேருந்து வேட்டையாடி கொண்டிருக்க ஒரு சாதாரண நபர். அந்த காலகட்டத்தில் வந்து ரஷ்யன்ஸ்க்கு வந்து சிறந்த போராளிகள் வந்து போராளிங்கிறத வந்து ஒரு கட்டமைக்கப்படாத ஒரு இராணுவ சூழல் அங்கே இருந்துச்சு. அதனால் வந்து ஜெர்மன்ஸ் படை உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத தற்காலிகமாக அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு போதிய ஆட்கள் அங்கே தேவை. இந்த நெருக்கடியான சூழலில் வந்து பொதுமக்களை வந்து அவங்க இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து கையில் வந்து அவங்களுக்கு முறையில்லாத அதாவது வந்து ஒன்று பிஸ்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைஃபிளு, அதுக்கு சரியான தோட்டாக்கள் இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட மனித வளம் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்கள முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்கள் அனுப்புகிறாங்க. பயந்து திருப்பி வரவங்கள இவங்களே சுட்டு தள்ளுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த போரில் தொடர்ந்து ஜெர்மன்ஸ் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் மேஜரை வந்து அவரே ஷூட் பண்ணிக்க வைக்கிறது போன்ற கொடூரமான சம்பவங்களை வந்து இந்த படத்தில் நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு என்ட்ரி ஹீரோக்கும் ஒரு நட்புக்கும்.
ஒரு ட்ரிக் ஷாட்ஸ், அதாவது ஒன் ஷாட் ஒன் கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தோட்டாக்கு ஒரு உயிர் பலி அப்படிங்கிற அசாத்தியமான திறமை ஹீரோக்கிட்ட இருக்குது. அதை வச்சு அவர் ஜெர்மன்ஸை சேர்ந்த ஒரு அஞ்சு பேரை வந்து ஷூட் பண்ணுறாரு. அப்போது அந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஒரு முதல் வந்து ஒரு கொரிலாவோட போர் முறை, ஒரு ஸ்னைபரோட போர் முறை, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா, போராளிகள் வந்து பின்பற்றக்கூடிய கொரிலா யுத்தம் அப்படிங்கிறது வந்து அவங்க முதல் வந்து தாக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒளிஞ்சிப்பாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்னைபர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஒரு வேட்டைக்காரன் மாதிரி, அவங்களுக்கு தேவையான இலக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்து தான் இலக்கை அடிப்பாங்க. அதுபோல் ஹீரோ தன்னுடைய இலக்கை நோக்கி எவ்வளோ பொறுமையாகவும் அசாத்தியமாகவும் அந்த காயை நவுத்துறாரு அப்படிங்கிறதுக்கான ஓப்பனிங்கில் அந்த அஞ்சு புல்லட்டுக்கு அஞ்சு தோட்டாக்களுடைய ஷார்ட்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பாங்க. ஹீரோவோட நண்பர், அவர் வந்து பொலிட்டிக்கல் விங்ஸில் ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். அவர் ஹீரோவுக்கு உதவுறாரு. ஹீரோ செய்த சாகசங்களை அவர் வந்து எப்படி அவருக்கு வந்து பெரிய அசாத்திய ஒரு நாயகனாக அவனை அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு தருணம். அப்போது ஜெர்மனுக்கு படைகள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கும் போது ரஷ்யன்ஸ் அவங்களுக்குள்ள பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. Put your cap back on, you look more heroic. This way, Comrade Zaitsev. I love this little fellow. Vasily, is it true that you volunteered for the front? Vasily. How old are you, Vasily? You know what this duel means for our country? Is it true you killed your first wolf when you were five? Vasily, tell us, how many fascists have you killed today? Proudly challenged by the best sharpshooter in Germany. It's a sign the Germans are starting to shit their pants. Go on, my boy. Tell us how are you going to deal with him. All right, enough. One more question, please. Tell it to the boss. He likes good hunting stories. Look at him with pride, because he's looking at you. The whole country is looking at you. ரஷ்யன்ஸ் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கும் போது புதுசாக ஒரு ஜென்ரல் அங்கே வர்றாரு. அப்போ அவர்கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நம்ம புதுசாக ஒரு நாயகனை உருவாக்கணும், நாயகன்னா இப்படி எப்படிப்பட்ட நாயகனை உருவாக்கணும், அதாவது ஒரு பத்திரிகை நினச்சா அந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் அது சாத்தியமான விஷயம். ஒரு பத்திரிகை ஒருத்தனை அசாத்திய ஹீரோனாகவும் மாற்றோம், ஒரு ஹீரோவை ஒன்றுமே இல்லாதனாகவும் மாற்றோம். அப்போ வந்து வசலி அப்படிங்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியும், அவன் இது போல் அஞ்சு தோட்டாக்களில் அஞ்சு ஜெர்மன் ஆஃபீஸரை சுட்டு கொண்டு இருக்கான், அவனை நம்ம ஹீரோவாக மாற்றணும். அந்த ஹீரோவை ஏன் உதாரணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். வசலி வந்து அஞ்சு ஆஃபீஸரை சுட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து புதுசாக போர்க்காலத்துக்கு போகக்கூடிய அந்த போராளிகளுக்கும் அந்த படை வீரர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அப்படிங்கும் போது அவனை பற்றி பத்திரிகையில் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அவன் பெரிய ஹீரோவாக மாறிக்கிட்டே இருக்கான். இந்த சூழ்நிலையில் வசலிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னாக்கா, ஜெர்மன்லேருந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கிறாங்க, அவரும் ஸ்னைபர். இப்போது இந்த படம் முழுக்க இந்த ரெண்டு ஸ்னைபருக்குள்ளே எப்படி போர் சூழல் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் தொடர்ச்சியாக பேச போகுது.
What does this mean? The little shepherd from the Urals receives a new sniper's rifle, a Moisan against 7.62, the 3.5 power PU telescope. Pride of precision of Soviet production. I've seen that rifle close up. Have you? I even touched it. I know him well for silly sights, Ev. ஹீரோவை உருவாக்குறாங்க அவங்க. ஹீரோ உருவாக்குனதுக்கப்புறம் வசிலியோட புகழ் அந்த தேசம் முழுக்க பரவுது. போர்க்காலத்தில் ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஜெர்மன் ஆஃபீஸருக்கு இவனுக்குமான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அவங்களுடைய காலத்தை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை தாக்கத்துக்கான காலகட்டத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சூழலில் இவர் பிரபலம் ஆகிறதுனால வசிலி அவர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் தற்காலிகமாக தங்குறாரு. அப்போது அவர் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவரை உபசரிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் தான் அந்த ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள முதல் பார்வையிலே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கினே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாலிவுட் சினிமாக்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா, ஓப்பனிங்கில் அந்த கதைக்கான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறது. ரெண்டாவது அந்த மூணு பேர், அதாவது இந்த கதை யாரை சுற்றி நடக்கப்போகுது, யார் வில்லன் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணுறது, கடைசியாக இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்கான இன்ட்ரடக்ஷன் போர்க்களத்துக்கு வரும்போது ஹீரோவே வந்து ஒரு ஷார்ட் அதில் காமிச்சிருவாங்க. அவர் ஹீரோயினை மீட் பண்ணுறதும் ஹீரோ ஹீரோ மீட் பண்ணுறதும் ஆனால் ரெண்டு பேருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஞாபகம் மட்டும் இருக்கும். ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினை மீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவன் ஃப்ரெண்டும் முதல் பார்வையிலே அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வைகள் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிறாங்க. அப்போ உடனே அந்த இடத்துல ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணாமல் அவன் இவனுக்கு இருக்கக்கூடிய நண்பன், அவனுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அவன் எழுதுவான் பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும் ஹீரோவுக்கு. அப்போது வந்து அவன் பிரபலமாக வரதுனால அவனுக்கு நிறைய கடிதங்கள் வருது. அந்த கடிதங்களை அவன் வந்து பதில் எழுதுறான். அதுக்கு வந்து எப்படி பதில் எழுதணுன்றத அவனோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து இவன் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு வந்து அவன் ஸ்பெல்லிங் தெரியலன்றத ஸ்பெல்லிங் சொல்கிறான். இதுக்கு முன்னாடியே அவன் வந்து ரெண்டு மூணு வார்த்தைகள் ஸ்பெல்லிங் கேட்கும்போது இந்த தெரிஞ்ச ஸ்பெல்லிங்கு இவனுக்கு அதை எழுதுவான், இருந்தாலும் இவனுக்கு அது ஒரு குறையாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹீரோயினுக்கு அவன் ஹீரோயின் பார்த்துட்ருக்கான்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லுவான். அந்த ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு ட்ரையாங்கல் லவ் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது. N. Yes, I know. Honor. Oh, very good. Shouldn't we try and make the point that I'm not the only one fighting? No, that's excellent. Excellent idea, Vasily. Excellent. We can take it even further, though. Oh. Yeah, we can take it further. Your battle for the production of coal is as worthy as mine. There's no K in coal. Just one L. That's it. Oh, tell me if I'm going too fast. No, you're not going. You sure? Too fast. I just thought, is there any other improvements? Why don't you? ரெண்டு பேருமே அவங்களுடைய இலக்குக்காக ரெண்டு பேருமே காத்துட்ருக்காங்க. அந்த ஹீரோ வசிலி ஒரு பக்கமும் ஜெர்மன் ஆஃபீஸர் ஒரு பக்கமும். ஜெர்மன் ஆஃபீஸருடைய எந்த அளவுக்கு அவனும் ஒரு பெரிய ட்ரெயின்டான ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கும். அந்த ரெண்டு பேருமே காத்துட்டு இருந்த ஒரு காலகட்டங்களில் அந்த ஜெர்மன் ஆஃபீஸருக்கு அந்த வசிலி தங்கியிருக்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் ஷூ பாலிஷ் போடுவான். அவங்ககிட்ட வசிலி பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது வசிலி பற்றி ஏற்கனவே பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய அவர் ஃபோட்டோஸை வந்து அந்த ஆஃபீஸர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து ஒரு லென்ஸ் வழிக்காக அவனுடைய கண்ணை பார்ப்பார். அவன் வந்து கண்ணை எய்ம் பண்ணும்போது அவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த ஃப்ரேம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு ஸ்னைபருக்கு அவனுடைய இலக்கை நோக்கி அவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவருடைய ட்ரெயின்டான ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். Oh, you're such a cheater. You can't fool Papa Kulikov. No. My turn to go first. And it's your turn to get a hole in your britches. ரெண்டாவது இவன்கிட்ட இவன் எப்படி அவன் அப்சர்வ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவன் இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு சின்ன சிகரெட் துண்டு இருக்கும்.
அது பிரத்யேகமாக ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சிகரெட் துண்டு. அந்த சிகரெட் துண்டை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வந்து அந்த சிகரெட்டை பற்ற வைப்பான். ரொம்ப சின்ன துண்டு தான் இருக்கும். அப்போது அவன் அது மூலிமா உணர்றான் அவன் எப்படி இருக்கும், அவன் அவனுடைய சூழல் எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அந்த சிகரெட் ஸ்மெல் மூலிமா அவன் உணர்ற அந்த ரெண்டு ஃப்ரேம், ரெண்டு பேருமே தங்களை இன்னொருத்தங்களுடைய எதிரியை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ரெண்டு ஃப்ரேமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படத்தில். He'll be safe. I know it's wrong, but perhaps he's made the right choice. ஹீரோவோட ஃப்ரெண்டு தொடர்ச்சியாக ஹீரோயினை வந்து இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறது அவருடைய அதிகாரம் மூலயமா. என்ன மாதிரியான இடங்களுக்கு அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஜெர்மன் தெரியும், இவங்கள வந்து ஒரு ஆஃபீஸரில் ஜெர்மனுடைய தெரிஞ்சதுனால அவங்களுடைய அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவர் வச்சுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து யூதர்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவங்கன்றோம். தன்னுடைய இஸ்ரேல் நாட்டை பற்றி, ஏன்னா 48 தான் இஸ்ரேலுடைய தேசத்தை வந்து வல்லரசுகள் உருவாக்குறாங்க. அதுபோல் யூதர்களை வந்து ஜெர்மன்ஸ் எப்படி கொண்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரிக் ஷாட்ஸ் வந்து ஒரே தோட்டாவில் ரெண்டு உயிர்களை எப்படி எடுக்கிறது, அவங்களுடைய பிணங்களை அவங்க எப்படி அப்புறப்படுத்தினாங்கிறதையும் வசனங்கள் மூலிமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த படத்தில் ஹீரோயின் பேசுகிறாங்க. இந்த காட்சிகளும் அந்த இடத்த தவிர மற்ற இடங்கள், அது வந்து ஒரு சர்வதேச அரசியல் பற்றி பேசுது. இவர் அமெரிக்காவோட சினிமா நம்ம பார்க்கும்போது ஜெர்மன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ரஷ்யன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அங்கே உணவு பஞ்சம் எப்படி இருக்குதுன்றதுக்கு ஒரு காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது அந்த பெரிய வெற்றியின் கொண்டாட்டங்கள் அந்த ஹீரோவை வந்து கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய கேப்டனை வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஸ்டாலினோட படம் இருக்குது, அவர் பார்க்குறாரு. அந்த மிகப்பெரிய பார்ட்டியில் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கைப்பற்றுறது, அது திருட்டுத்தனமாக எடுத்து அவனுடைய பேக்கில் போட்டுக்கிறது, உணவு பஞ்சம் அந்த நாட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சி. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய போர் சூழலில். அப்போ வெளியில் வந்து பஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இவங்களை பார்க்கும்போது பார்க்க பிடிக்காமல் இவங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க ட்ரெயினில். ஆனால் உள்ள எல்லா விதமான அவங்களுக்கு வசதிகளோடு அவங்க இருக்காங்க. அடுக்கி வைக்கப்பட்ட சிகரெட்டுகளை ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க. அதாவது இவருடைய வாழ்க்கை முறை எந்த விதத்துலையும் அது பாதிக்கலை, அது அந்த தேசத்துடைய மக்களை தான் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத படம் முழுக்க இது போல் நிறைய காட்சிகளை நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான திரைப்படமும் கூட. Today, February the 3rd, 1943, is an ominous day for Hitler and the endless columns of hundreds of thousands of German prisoners. It is an unforgettable day of hope for our motherland, for the people of the Soviet Union, and for all the and as a result of the valor and self-sacrifice of our soldiers, the commander of our glorious Red Army
received the unconditional surrender of the German fascist invaders. என்ன நேயர்களே, இந்த வாரம் எனிமி அட் த கேட்ஸ் என்ற திரைப்படத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஒரு போர்க்கால சூழலில் ரெண்டு ஸ்னைபருக்குமான ஒரு உறவு முறைகள், யார் இலக்கு யார் எதிரி அப்படிங்கிற திரைப்படத்தை நம்ம பார்த்துருந்தோம். இனி வரும் வாரங்களில் வேறு ஒரு நல்ல திரைப்படத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.